பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையருமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக, சிஏஏக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய மாகின் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருந்தகைகளே, எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு வந்திருக்கின்ற பல இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் வன்னியரசு அவர்களே, பெருந்திரளாய் கூடியிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் சலாத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். மாஷாஅல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற நாசகார இந்த ஆட்சியை பற்றியும், இந்த ஆட்சியினுடைய வித்தகராய் செயல்பட்டிருக்கின்ற மோடி அமித்ஷாக்களை பற்றியும் இங்கே கூறினார்கள். அவர்கள் எதுவோ பிடிக்கப்போ எதுவோ ஆனகதையாய் இந்து பெருமக்கள் சொல்லுவார்கள், பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் மாறிவிட்டது என்று. அதுபோல் இன்றைக்கு அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம் சமுதாயத்தை அச்சுறுத்துவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று நினைத்துக் கொண்டு சிஏஏ என்று கொண்டு வந்து அந்த சிஏஏ சட்டத்தை கடந்த டிசம்பர் திங்கள் 10ஆம் தேதி அறிமுகப்படுத்திவிட்டு இன்றைக்கு அமித்ஷாவும் மோடியும் முடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் மீண்டும் கூடுகிறது. கூடும் பொழுது இந்த நாட்டினுடைய தலை குடிமகன் என்று சொல்லப்படுகிற ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் கொண்டு வந்த சட்டங்களில் சிஏஏ கொண்டு வந்ததிலே பெருமிதம் அடைகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். பாசிஸ்டிலே வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? சிஏஏ கொண்டு வந்ததிலே பெருமிதம் அடையும் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், சிஏஏ கொண்டு வந்து இந்த நாட்டிலே வடகிழக்கு மாநிலங்கள் பத்தி எரிகிறது, டெல்லியை பத்தி எரிகிறது, குஜராத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே வட மாநிலங்களும் பத்தி எரிகிறது, தமிழ்நாட்டிலே மட்டும்தான் அமைதியான முறையிலே இன்றைக்கு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி பெருமிதம் அடைகிறோம் என்று அயோக்கியத்தரமான ஒரு வார்த்தையை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இவரிடத்திலே வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? என்ன எதிர்பார்க்க முடியும்? இவர்கள் ஆட்சியிலே வந்ததிலிருந்து நீங்கள் பாருங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள். கடந்த முறை நாடாளுமன்றத்துக்கு வருகிற நேரத்தில் ஒரு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 8 மணிக்கு வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும் மோடி தோன்றுகிறார். என்ன சொன்னார்? இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்க போகிறேன். இந்திய மக்களே, கருப்பு பணத்தை ஒழித்துவிட்டால் இந்தியாவிலே, இந்தியாவினுடைய ரோடுகளிலே பாலாறும் தேனாறும் ஓடும் பார்க்க போகிறீர்கள். 50 நாட்களுக்கு பொறுத்துக் கொள்ளுங்கள். 50 நாட்களுக்கு பிறகு இந்தியாவினுடைய கருப்பு படங்கள் அழித்தொழிக்கப்படும். அதனால் ஏழை எளிய மக்கள் உச்சமடைவார்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படி இல்லாவிட்டால் என்னை நடுரோட்டிலே முச்சந்தியில் வைத்து தூக்கிலே போடுங்கள் என்று சொன்னாரே. இன்றைக்கு 50 நாட்களா? எத்தனை வருடங்கள் போய்விட்ட பிறகும் இன்றைக்கு அந்த வீழ்ச்சியை நம்மாலே தூக்கி நிறுத்த முடிகிறதா இல்லையா? ஆனால் அவர் சொன்ன முச்சந்ததியிலே அவரை தூக்கிலே போடவில்லை. அதனாலேதான்
அதற்கு பிறகு ஜிஎஸ்டி கொண்டு வருகிறார். அப்பொழுதும் சும்மா இருந்தார்கள் வியாபாரிகள். இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்ட சிறிய தொழிற்சாலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. ஒரு காலத்திலே திருப்பூரை தானதேசம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே இருந்தது, வடபுலத்திலே இருந்து வேலைக்கு ஆக்கிரங்கே வந்தார்கள். வேலைக்கு யார் வந்தாலும் அங்கே இல்லை என்று சொல்லாமல் சேர்த்துக் கொண்டிருந்த திருப்பூரிலே திருப்பூர்காரனுக்கு இன்றைக்கு வேலை இல்லை. அவன் ஊரெல்லாம் சுற்றுகிற ஒரு சூழ்நிலையை மாற்றியது யார்? நோடியா இல்லையா? அதற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார்கள். என்ன செய்தார்கள்? காஷ்மீரகத்திலே, காஷ்மீரகத்தினுடைய அந்த புண்ணிய பூமியிலே, காஷ்மீர் என்ற கூடிய அந்த காஷ்மீர் மக்களுக்கு மட்டும் உரிய அந்த பூமியில் என்ன செய்தார்கள்? இந்தியா சுதந்திரம் அடைகிற நேரத்தில் அன்பு சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைகிற நேரத்தில் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலே மட்டும்தான் காஷ்மீரகத்து மக்கள் இணைந்தார்கள். அப்படி இணைகிற நேரத்தில் அவர்களுக்கு தரப்பட்ட உரிமைகள் தான் அரசியலமைப்பு சட்டத்திலே 370 தந்திருக்கிற உரிமைகள். அந்த உரிமைகளை தந்த உடன்படிக்கைக்கு மாறாக அதை ரத்து செய்தார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொன்னார்கள் காஷ்மீரகத்துக்கு மட்டும் 370, காஷ்மீரகத்துக்கு மட்டும் 370 என்று இவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, உண்மை என்ன தெரியுமா? வடகிழக்கு மாநிலங்களிலே 371 என்று ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. அந்த 371 இருக்கிற அந்த சட்டப்பிரிவும் காஷ்மீரகத்தில் இருக்கிற அத்தனை உரிமைகளும் அவர்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காஷ்மீரகத்தில் இருக்கிற உரிமையை விட அதிகமாக அங்கே அந்த 371 மட்டுமல்ல, அங்கே இருக்கிற சில பகுதிகளிலே இன்கம் டாக்ஸ் என்று சொல்லப்படுகிற வருமான வரியே இல்லை. அது மட்டுமல்ல, அங்கே எங்கே நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், தற்போது மணிப்பூரையும் சேர்த்து இன்னர் பெர்மிட் என்கிற ஒரு சட்டம் அங்கே இருக்கிறது. இன்னர் லைன் பெர்மிட் அப்படி என்றால், அந்த நாட்டிலே அருணாச்சல பிரதேசத்தில், நாகாலாந்தில், மிசோராமில், மணிப்பூரிலே நீங்களும் நானும் பர்மிஷன் பர்மிட் இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. அங்கே இருக்கிற நிலங்களை யாரும் பெற முடியாது. அந்த சட்டம் இருக்கிறதா இல்லையா? ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள்? நாடு சுதந்திரம் அடையும் போது தனிநாடாக இருந்த, தனி தேசமாக இருந்த அந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒரு உடன்படிக்கையை, வாக்குரிமை உடன்படிக்கை உட்பட தூக்கி எறிந்த இந்திய அரசு. அது இந்திய அரசுக்கு சொந்தமானது அல்ல, சொல்லுகிறேன், இந்திய அரசுக்கு சொந்தமானது அல்ல காஷ்மீர். காஷ்மீர் என்பது காஷ்மீர் மக்களுக்கானது. ஆனால் அதை கபடிகரம் செய்தான். ஒரு மாநில அந்தஸ்தையே தரப்பட்டமாக அத்துமீறி தூக்கி எறிந்தான். அது யூனியன் பிரதேசத்தினுடைய பகுதியாக மாற்றப்பட்டது. இன்றைக்கு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க இருப்பது போல அல்ல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் திறந்த வழி சிறையிலே அவர்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு வந்தால் சொன்னார்கள், 3 முதலமைச்சர்கள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4-5 நாட்களுக்கு முன்னாலே, உங்களுக்கு தெரியுமா, ஷேக் அப்துல்லாவின் பேரன் காஷ்மீரகத்து சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டு, இந்த நாடு இந்தியாவோடு இணைப்பதற்கு பாடுபட்டு ஷேக் அப்துல்லாவினுடைய பேரன் உமர், உமரனுடைய புகைப்படம் வந்திருக்கிறது. உமரையே தெரியாமல் தாடி வளர்த்து யாரோ ஒரு பரதேசியை போல் அவன் காட்சி அளிக்கிற ஒரு காட்சியை யார், மேற்கு வங்கத்தினுடைய அந்த பெண்புலி அவருடைய ட்விட்டரிலே பதிவிட்டு இதுதான் உமர் என்று பதிவிடுகிறாரே, அந்த இரத்த கண்ணீர் அந்த மக்களினுடைய அவ்வளவு உரிய அவலங்களையும் பார்த்து கொண்டு சும்மா இருந்த காரணத்தாலே. அதற்கு பிறகு வருகிறார். கடந்த நவம்பர் மாதம் 9 இந்திய பாராளுமன்றத்திலே அல்ல, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் மாநக
கேட்டத்தனமாக ஒரு தீர்ப்பை தந்தார்களா இல்லையா? இந்தியா உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பை தருகிறது சொல்லுகிறார். 1045 பக்கங்களுக்கு எழுதுகிறார்கள். இந்த ரஞ்சன் கோகா என்பவர் யார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் இவர்கள் அச்சுறுத்துவார்கள், எப்படியெல்லாம் இவர்கள் பயமுறுத்துவார்கள். ரஞ்சன் கோகா என்பவர் ஒன்றும் அயோக்கியர் அல்ல. ஒரு யார் என்றால், அவர் முன்னால் அசாம் மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சருடைய மகன். அவர்தான் ரஞ்சன் கோகாய். அவர் தன்னுடைய சொத்து வரி கணக்குகளை எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் மீது அவர் சரியாய் தீர்ப்பு தந்து விடுவார் என்று பயந்து என்ன செய்கிறார்கள், ஒரு பெண்ணை வைத்து 22 நீதிபதிகளுக்கு அந்த பெண் கடிதம் எழுதுகிறார். என்னவென்று, ரஞ்சன் கோகாய் என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்த முயற்சித்தார், நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று 22 நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், யார் என்னுடைய வங்கி கணக்கிலே 680,000 ஒட்டந்தால் இருக்கிறது, என்னிடத்திலே பணிபுரிகிறானே ஆண்டலியாக, அவனுடைய வங்கி கணக்கே என்னுடைய கணக்கை விட கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் அந்த பெண் அவர் மீது குற்றச்சாட்டை சொல்லி அவர் அதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறார்கள். என்ன நடக்கிறது, அதை அச்சுறுத்துகிறார்கள். இந்த தீர்ப்பை இப்படித்தான் தர வேண்டும் என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் அச்சுறுத்திய காரணத்தாலே மானத்திற்கு பயந்து அவன் தீர்ப்பை, தவறான ஒரு தீர்ப்பை இந்தியாவிலே எழுதியிருக்கிறான் என்றால் அதுதான் பாபர் மசூதி வழக்கு சொல்லுகிறான். 1948 அங்கே சிலைகளை உள்ளே கொண்டு போய் வைத்தது தவறு சொல்லுகிறான். இங்கே இந்த 1045 பக்க தீர்ப்பிலே வருகிறது. 1992 பாபர் மசூதி இடித்தார்களே, அது அயோக்கியத்தனம் சொல்லுகிறான். இந்த தீர்ப்பிலே சொல்லுகிறான், அவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 1992 பாபர் மசூதி இடித்த நேரத்தில் அன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து அயோக்கிய நரசிம்மராவ் காணாமல் போய்விட்டான், காணாமல் போய்விட்டான். தேடுகிறார்கள், யார் தேடுவது, இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லுகிறேன் சங்கர் சயா சர்மா அவர்கள் தேடுகிறார்கள். எங்கே உங்களுடைய பிரதமர்? கிடைக்கவில்லை, பூஜையில் இருக்கிறார், பூஜையில் இருக்கிறார், கூப்பிடுங்கள், உடனே வரவில்லை. சொல்லுகிறார், இன்னும் அரை மணி நேரத்திலே வராவிட்டால் மக்களிடத்திலே வானொலியிலையும் தொலைக்காட்சியிலும் நான் பேச வேண்டியது வரும் என்று சொன்ன பிறகு ஓடி வருகிறான் நரசிம்மராவ். வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு நாட்டு மக்களுக்கு வானொலிகளையும் தொலைக்காட்சிகளையும் ஒரு உத்தரவாதத்தை தருகிறான். ஒரு நாட்டினுடைய பிரதமராக, இந்திய தேசத்தினுடைய பிரதமராக என்ன சொல்லுகிறார், மீண்டும் அதே இடத்திலே இஸ்லாமிய மக்களே, இந்த நாட்டினுடைய மனச்சார்பற்ற மக்களே, அதே இடத்தில் பாபர் மசூதியை அரசாங்கமே கட்டித்தரும் என்கிற உத்தரவாதத்தை தந்தானா இல்லையா? ஆனால் அதை நீங்கள் பதிவு செய்யவில்லை. பதிவு செய்யாமல் சொல்லுகிறார், 1857 முன்னால் உள்ள தஸ்தாவேஜுகளை தரவில்லை. முட்டாள்களே, 1857 முன்னாலே உள்ள தஸ்தாவேஜுகளை தர வேண்டும். அங்கே பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு, அங்கே லாகூரிலே ஒரு பிரச்சனை வருகிறது, அங்கே இருக்கிற சீக்கிய குருத்வாரத்தை முஸ்லிம்கள் உரிமை கொள்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு போகிறது. அங்க இருக்கிற நீதிபதி முஸ்லிம் நீதிபதி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இது இப்பொழுது குருத்வாராவாக இருக்கிறது, அது இதற்கு முன் எதுவாக இருந்தது என்று கவலை இல்லை, ஆகவே இது குருத்வாராகவே இருக்கும் என்று அவன் தீர்ப்பை சொன்னாரா இல்லையா? ஆனால் இங்கே தீர்ப்பை தருகிறார்கள், என்ன சொல்லுகிறார், 3 மாதத்திற்குள் நீங்கள் உடனடியாக ஒரு குழுவை, அறக்கட்டளையை உருவாக்கி தந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்ப்பு தருகிறார். தீர்ப்பு தகுந்த 2 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்
பொய் குற்றச்சாட்டை சொன்னால் என்று அந்த விசாரணை கமிஷனிலே இவர் மீது உள்ள குற்றச்சாட்டு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பெண்ணை ஏவியவர்கள் அவர்கள்தான் என்பதற்கு அத்தாட்சியாய் ஒரு நீதியரசர் மீது, ஒரு நாட்டினுடைய மூத்த நீதியரசர் மீது, தலைமை நீதியரசரின் மீது ஒரு பெண் பொய்யான குற்றச்சாட்டு செய்திருந்தால் அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்க வேண்டும்? ஆனால் மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணிற்கு மீண்டும் அவளுக்கு அவருடைய பணி திருப்பி தரப்படுகிறது. உண்டா இல்லையா? செய்தார்களா இல்லையா? அப்படிப்பட்ட நாசகரமான அயோக்கியத்தனமான தீர்ப்பை இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்திலே இந்த அயோக்கியர்கள் ஆட்சிக்கு வந்தவர் தந்தார்களா இல்லையா? ஆனால் இது அல்லாஹ்வுடைய பிரச்சனை. எப்படி நினைத்துக் கொண்டிருந்தோம்? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கதை அல்ல, நடந்த சம்பவம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே முத்தலிபுடைய காலத்திலே அபிரஹாம் என்கிற அரசன் கௌமத்தினாரை அழிக்க வருகிறான். அழிக்க வருகிற நேரத்தில் யானைப்படைகளை கொண்டு வருகிறான். அப்பொழுது முத்தலிபினுடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விடுகிறது. அதை அபிரஹாமுடைய படை வீரர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். முத்தலிபு வருகிறார், அபிரஹாமிடத்திலே முறையிடுகிறார், என்னுடைய ஒட்டகத்தை உங்களுடைய படை வீரர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள், அதை நான் விடுவித்து செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அபிரஹாம் சிரிக்கிறான். என்ன பெரியவரே, நாங்கள் உங்களுடைய கௌமத்துலாவையே அழிக்க வந்திருக்கிறோம், அழிக்க வந்திருக்கிறோம், நீங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை மட்டும் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒட்டகம் என்னுடையது, நான் உங்களிடத்திலே திருப்பி கேட்கிறேன், கௌமத்துலா யாரோடையதோ அவன் அதை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு ஒட்டகத்தை எடுத்து சென்ற வரலாற்றை சொல்லி நம்முடைய ஆலிம் பெருமக்கை சொல்லுவார்கள், இது அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வுடைய பள்ளியை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொல்லி நம்மளை முடக்கி போட்ட காரணத்தாலே நம்முடைய குடியுரிமை கேள்விக்குறியா இருக்கிறது, குடியுரிமை கேள்விக்குறியா இருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளியை அல்லாஹ் காப்பாற்றிக் கொள்வான், குடியுரிமை அல்லாஹ் காப்பாற்றுவாரா என்கிற அச்சம் இந்த காரணத்தாலே இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இருக்கிற பெண்கள் துணிச்சலாய் போராடுகிறார்கள். எங்கே? பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே இதழியல் முதுநிலை பட்டதாரி அவளை ஹிஜாப் படிந்திருக்கிறதாக இருப்பதற காரணத்தாலே ஜனாதிபதி இடத்திலே பதக்கம் பெற முடியாது, ஹிஜாபை கலட்டி விட்டு வா என்று சொல்லும் போது அந்த ராபியா என்கிற கேரளத்து பெண் என்ன சொன்னால், என் தலையில் இருக்கிற இந்த முடியை கூட போனாலும் பரவாயில்லை, அந்த முடியை கூட எனக்கு தயாராக இல்லை, உன் பதக்க வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட்டு போனாலே அந்த ராபியாக்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள் நீதிக்கு. ஒத்தை மனிதையா இருக்கிறேன் என்று சொல்லி தடுத்து நிறுத்தினாலே காவல்துறை ஆயிஷா, அந்த ஆயிஷாக்கள் வந்து விட்டார்கள் என்ற கேள்விக்கு. எப்பொழுது பெண்கள் வந்தார்கள்? பெரிய இமாம்கள் வந்து ஹதீஸ் சொல்கிறார்கள் என்றால் கூட்டம் கூட்டமாய் வருவதை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அரசியல் பேசுகிற மேடைக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறார்கள். இந்தியாவினுடைய இரண்டாவது சுதந்திர போராட்டம் இது. ஆம், நாமக்கல் கவிஞர் சொன்னாலே கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் என்று வருகிறது என்று சொன்னாலே அது போன்ற ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் கத்தியின்றி ரத்தம் என்று நடக்கிற யுத்தம், தேவைப்பட்டால் கத்தியும் ரத்தமும் வருவதற்கும் தயாராக இருக்கிற கூட்டம். இங்கே ஆண்கள் மட்டுமல்ல, தமிழினுடைய அகராதியிலே ஒன்று சொல்லுவார்கள், தமிழச்சி புலியை முரத்தால் விரட்டினார் என்று சொல்லுவார்கள். நான் வாருங்கள், என்பிஆரும் நீங்கள் என்ஆர்சியும் எடுப்பதற்கு எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் தமிழச்சிகள் முரத்தால் அல்ல காலில் போட்டிருக்கிற செருப்பால் அடித்து விரட்டுவார், செருப்பால் அடித்து விரட்டுவார். எனக்கு முன்னாலே பேச இருக்கிற அன்பு சகோதரர் வன்னியரசு நான் உங்களுக்கு பிறகு பேசுகிறேன் என்று சொன்னார். இல்லை என்று நான் மறுத்தளித்து இருந்தேன் என்று தெரியுமா? அவர்கள்
தீண்டப்படாத அவர்களாக இந்த சமூகம் வைத்திருக்கிறது. அவருடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு முனைவர் பட்டம் வாங்குவதற்காக, அவர் தன்னுடைய முனைவர் பட்டம் வாங்குவதற்காக ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். என்ன ஆய்வு தெரியுமா? மீனாட்சிபுரத்திலே இருக்கிற அந்த முஸ்லிம்களாக மாறினார்களே, அவர்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சந்தேக பார்வையோடு செல்கிறார், பயணிக்கிறார். மற்றவர்கள் முனைவர் பட்டம் வாங்கினால் இருக்கையிலே இருந்து கொண்டு எழுதுவார்கள். அவர் களத்திலே சென்று கள ஆய்வு செய்கிறார். கள ஆய்வு செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், இங்கே இஸ்லாமியர்களாக மாறியவர்கள், தலித்களாக இருந்து இஸ்லாமியர்களாக மாறியவர்கள் சமூக அந்தஸ்து பெற்றிருக்கிறார்கள் என்று சமூக அந்தஸ்தோடு வாழுகிறார்கள். நான் ஒரு முறை நாகூருக்கு செல்லுகிறேன். நாகூரிலே வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளியிலே அங்கே ஒரு பேசிமாம் பயான் செய்கிறார். இளைஞர், குறைந்த வயது, வீரவேசத்தோடு பயான் செய்கிறார். இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் ரோசத்தோடு கேள்வி எழுப்புகிறார். ஆனால் கருத்த உடம்பு, திடகாத்திரமான உடம்பு. நான் கேட்கிறேன், இவர் யார்? இவ்வளவு நன்றாக பேசுகிறாரே, இவ்வளவு இந்த மக்களுக்கு அடித்து திருத்துகிற மாதிரி சொல்லுகிறாரே, யார் என்று கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், இவர்தான் மீனாட்சிபுரத்திலே இருந்து இஸ்லாத்தை தழுவியவன் இவன் என்று சொன்னார்களே, அந்த அடையாளத்துக்கு சொந்தக்காரர்கள் நமீசாவே. 9-14 இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, முஸ்லிம்களே 14-25 விழுக்காடாய் மாற்றுவது எப்பொழுது? யார் செய்வார்? ஒரு முஸ்லிம்களுடைய பணி என்ன? தாவா என்பது யார் செய்வது? மறந்து இருக்கிறோம். உங்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடி வருகிறீர்கள். அல்லாஹ்வுடைய பிரச்சனையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாத்தை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். நாம் எத்தி வைத்திருக்கிறோமா? சகோதரிகள் பக்கத்தை வீட்டு நம்முடைய இந்து சகோதரத்தில் பேசும் பொழுது குழம்பு வைப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இன்னும் அதிகமாக போனால் வீடு சீரியல் வருகிற நடிகைகளுடைய அலுவலை பற்றி புலம்பியிருப்பார்கள். எப்பொழுதாவது இஸ்லாத்தினுடைய மாண்புகளை சொல்லியிருப்பார்களா? இல்லை. நாம் சொல்லியிருப்போமா? இல்லை. அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு அமித்ஷாக்களும் மோடிகளும் வெட்கப்படுகிற மாதிரி இஸ்லாத்தை தூய வடிவில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இங்கே ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, நசுக்கப்பட்டிருக்கிறது, வேற்றுமை காணப்படுகிறது. அவர்களை மாறி அடைக்க வேண்டாம். அதற்குரிய கணிகளை நாம் செய்திருக்கிறோமா? மீனாட்சிபுரத்திலே செய்த பணி முடிந்து விட்டதா? இந்தியாவிற்கே மீனாட்சிபுரம் அன்றைக்கு அடையாளப்படுத்தியது, அதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? அன்பு சகோதரர்களே, நாம் முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கிற நபித்துவம் இறுதி பெற்று விட்டது. ஆனால் நபிமார்களுடைய பணி இறுதி பெறவில்லை. அதை ஆற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் இன்றைக்கு இஸ்லாத்தை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எடுத்து வைத்து இஸ்லாத்திற்கு கொண்டு வாருங்கள். 14 விழுக்காட்டை நாம் 25 விழுக்காடாய் மாற்றுவதற்கு எத்தனையுங்கள்? அதுதானே சரியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த பகுதியினுடைய பூமி ஜமாத்துக்குரியது என்று எனக்கு தெரியும். அங்கே டெய்லியில் ஜாகிர்பாத், அங்கே பெண்களும் ஆண்களும் அங்கே நாட்கள் வாரங்கள் கடந்தும் களையாமல் இருக்கிறார்களே, அதை போன்று இளங்கடையிலே எப்பொழுது உட்கார போகிறீர்கள் என்பதையும் இன்றைக்கு தீர்மானியுங்கள். எந்த அடக்குமுறைகளும், எந்த அடக்குமுறை சட்டங்களும் பேச வேண்டாம் என்று சொன்னால் பேசுவதற்குரிய வாய்ப்பை உண்டாக்கி தருவோம், உண்டாக்குவோம் என்கிற உறுதிப்பாடோடும் தொடருங்கள். இன்றைக்கு அடுத்த முறை இது ஜாகிர்பாத் அல்ல, இளங்கடையும் என்று இந்தியாவெங்கும் அல்ல உலகமெங்கும் இருக்கிறவர்கள் பேசுகிற ஒரு சூழ்நிலையை இங்குள்ள ஜமாத்தார்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிருதவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.